வணக்கங்க. இது இன்றைக்கி நம்ம தலைவர் விஜய் சார் போட்ட லைவில் கடைசியில் முடிக்கும் போது டேகரில் பாருங்கள், யாரும் சட்டத்தை அப்படியெல்லாம் வளைக்க முடியாது அப்படின்னார். உண்மை தானே? அது தானே நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சட்டத்தை யாரும் அப்படி வளைக்க முடியாதுன்னு, வளைக்க முடியாது, உண்மை தானே? நீ சொன்னால் உண்மை, நான் சொன்னால் பொய்யா? வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் சொல்ல வந்தேன். இதுக்கு நான் லைவெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் இப்போ கூட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு டைம் இல்லை. இவர் இன்றைக்கி போட்ட லைவ்லையே ஏகப்பட்ட உண்மைகளை சொல்லிட்டார். அவர் மீதியை நாளைக்கு இல்லை லைவில் சொல்கிறேன். ஏன்னா அங்கே போய் பார்க்க வைக்கக்கூடாது இல்லையா? அதனால் நான் சட்டத்தை யாராலையும் வளைக்க முடியாது அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்கிற இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. ப்ரிகாஷன்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, சரி நீ பார்த்துக்கிட்டேன். ஒன்றை விட ஆயிரம் மடங்கு உஷாராக இருந்தது மெடல், உனக்கே தெரியும், ஊருக்கே தெரியும் இல்லையா? அது என்ன நான் பாதுகாப்பு பண்ணிச்சு, எந்தெந்த இடத்துல பேசி வச்சுருக்குது, எவ்வளோ காசு வாங்கி வச்சுருந்ததுன்னு, ரைட்டா? சும்மா உதார் விட்டுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு கூடாது. சரி, நீ சொன்னது கடைசி என்ன சொன்ன? சட்டத்தை அது இப்போ நாங்கள் பண்ண தப்பா? அவ்வளோதான் விஷயம். நீங்களே கேளுங்க, போய் செருப்பு கழிக்கிறப்பல கேள்வி கேளுங்க. அப்படிலாம் சட்டத்தை வளைக்க முடியாது இல்லையா? அப்புறம் நாங்கள் என்ன வளைச்சு விட்டோமா? சட்டத்தை வளைக்க முடியாது, நீ தானே சொல்கிற? அதே தான் நானும் சொல்கிறேன், சட்டத்தை யாராலையும் வளைக்க முடியாது. ஏன் இந்த பெயில் கேன்சல் ஆனதை பற்றி நீ பேச மாட்டேங்கிற தங்கம்? ஏன்ப்பா அதை பற்றி பேசவே மாட்டேங்கிற? ரெண்டு வக்கீல் போனதெல்லாம் பேசினேன், பெயில் கேன்சலேஷனை பற்றி பேசவே மாட்டேங்கிற? அதையும் கொஞ்சம் பேசு, உனக்கு அப்டேட்டு வரும் இல்லையா, உனக்கு கண்டென்ட்டு கிடைக்கும். பேசு, டேக்கர், குட் நைட் ஆல், பாய்.